கர்ணனை குந்திட்ட சொல்றாரு, அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? அட பாவி, ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவங்க, எனக்கு தெரியும். அவன் யார் தெரியுமா? அவன் தான் கர்ணன். இப்போ போய் நீ கூப்பிடு. அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம், யுத்தம் கிடையாது. நல்லது, நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன். திருப்பி கூப்பிட்றாரு, அத்தை ஒருவேளை அவன் வரலன்னா? ஆமாம், வரலன்னா? வரலன்னா ரெண்டே ரெண்டு வரம் கேளு, அந்த ரெண்டு வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடு, அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான். வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் எடுத்து கட்டி மகன்தான்னு சொல்லி அழுது எழுது முடித்த பிறகு ரெண்டு வரம் கேட்குறா. என்ன வரம்? முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா. அவன் சொன்னான், வர முடியாதுமா அப்படின்னா. ஏன் வர முடியாது? அப்போ கர்ணன் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க. துரியோதனை விட்டுட்டு நீ வர சொல்கிறியே, நாலு பேரால் கைவிடப்பட்ட உலகத்தில் கர்ணன் மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு? மாதா, பிதா, குரு, தெய்வம், நாலு பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும். நாலு பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன். பெத்தவனே தூக்கி போட்டா. அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றின்னு கர்ணனில் வரும் இல்லையா? பார்க்கல. குருநாதர் பரசுராமர்கிட்ட போய் பாடம் கேட்ட உடனே சாதியை மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி படித்ததெல்லாம் உனக்கு பரிசை எப்போ மறந்து போகும்ட்டார். அந்த சாபம் தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பலிக்குது. இங்கே சொன்னா, மா நீ வந்து துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்கிற. நான் வந்து மாதாவால் கைவிடப்பட்டவன், பிதாவால் கைவிடப்பட்டவன், குருநாதரால் கைவிடப்பட்டவன். கடைசியில் தெய்வம் காப்பாற்றுற தெய்வம் வந்து உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு கிருஷ்ண பரமாத்மா. நீ என்னை தூக்கி போட்டே இல்லை, ஒரு நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வீரர்களும் கலந்துக்கிறக்கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா, ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது. எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டிவிட்டாங்க. யார்? துரோணாச்சாரியார். நீ உள்ள வா, என்ட்ரன்ஸ் எழுது. உங்கள் அப்பா பேர் என்ன, ஓம் பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் இருந்தால் உள்ள வா, இல்லாட்டி போய் தாசில்தாரர் வாங்கிப்பா போ அப்படின்ட்டா அவர் சொல்லிட்டார். உலகத்தில் ஜாதி வந்து எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார். ஏ ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார். மதம் மாறலாம், ஜாதியெல்லாம் மாற முடியாது. வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் வந்து பிராமினாக மாறப்போறேன்னு சொன்னால் ஒத்துக்கிறோமா? நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டிதான். அவர் கேட்குறாரு, உன் ஜாதி என்ன, மதம் என்ன? அப்போ சொல்கிறான் கர்ணன், நான் வெக்கி தலை குனிஞ்சிட்டம்மா. அப்போ துரியோதனை அஞ்சிச்சு பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து. வாத்தியார் ஐயா, இந்த உலகத்தில் நாலு பேரை ஜாதி சொல்லி நீக்காத, நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ அவன் வேறு வகையில் போயிடுவான். சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்கிறா தெரியுங்களா? படித்த ஆளை சொல்கிறாங்க. வாங்க படிக்கலாம், வாங்க படிக்கலான்னு கூப்பிட்றோமே. துரியோதனன் சொல்கிறான் வாத்தியாரை பார்த்து, படித்தவர்களை, அறிவாளிகளை, வீரர்களை, அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை. சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்கே பிறந்தாலும் உனக்கு தெரியுமா ஐயா? வாத்தியாரை கேட்குறான். அறிபிறந்த தன்று தூணில் அரணுமே இலாயினான், பறவை உண்ட முனிவனும் பரத்து வாசமைந்தனும். அறிபிறந்தது அன்று திருமால் தூணை பிளந்துக்கிட்டு வந்தான். அப்போ அவங்க அம்மாவாது நெற்றிக்கண்ணில் தூண்னா முருகன், அவனுடைய தாயாராது மூங்கில்ல தோன்றுனாவன். கடைசியா சொன்னா, நீ எங்க பிறந்த உனக்கு மறந்து போச்சாங்கிற துரோணாச்சாரியார். அவன் துரோணாச்சாரியார் யாரு தெரியுங்களா? கும்பமுனி நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி முதல் டெஸ்ட் டியூப் பேபி அந்த ஆள் தாங்க. தெரியுமா உங்களுக்கு? துரோணாச்சாரியார் முதல் டெஸ்ட் டியூப் பேபி. சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனை ஆமா விட்டுட்டு வர சொல்ற. அடுத்த கேள்வி கேட்டாங்க. ஒருனா நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ளே பார்த்து உட்காந்துருக்கேன், அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல் புறத்த. அந்நேரம் என் நண்பன் வந்துட்டான், கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா
நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறதாக நினைச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த முத்தும் போதுலாம் அப்படி உதிர்ந்து ஓடுது, முத்துகள்லாம் சிதறி ஓடுது, பவளங்கள்லாம் சிதறி ஓடுது. அவ அச்சத்தோடு நிற்கிறா, இடுப்பில் கை வச்சிட்டேன், சிதறி ஓடுது. கணவன் நிற்கிறான், நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாத்தான் இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும், இது எவ்வளவு நாளாக நடக்குது எப்படி இருக்கும், என்னென்ன நீங்கள் அந்த ஃபில்லிங் பிளான்ஸில் என்னென்ன போடலாம். அவன் என்ன சொன்னானா, அந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா. எடுக்கவோ சரி, கோக்கவோல என்னத்த பெருசா தெரிஞ்சு விட்டோம். கோக்கவோன்னு என்ன தெரியுங்களா, இப்ப ஊசி இருக்கு, இந்த ஊசியில நூல் கோக்கறதா இருந்தா கொஞ்சம் நிதானமா இருந்தா தான் கோக்க முடியும். ஒரு தண்ணி கோக்கவோன்னு என்ன தெரியுமா, நான் பதட்டம் அடையல, அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும், இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்குதுனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்ற என்னத்த சொல்ல, சரி வர வேணாம் பரவாயில்ல நான் போறேன். அப்ப இவன் கேட்டான், எனக்கு ரெண்டு வரம் தருவியா அப்படின்னு கேட்டான். குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு, சிலபஸ்ல இல்லாத பாடம், அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு. அவ என்ன ரெண்டு வரம் கேட்ட தெரியுமா, யுத்தத்துல அர்ஜுனனை தவிர வேற எவனோடையும் நீ போரிடக்கூடாது, உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது. சரி, இப்போ இவன் ரெண்டு வரம் கேட்டான், என்ன ரெண்டு வரம், நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்படி தெரியுங்களா, ஒருவேளை நான் செத்து போயிட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர், ஒருத்தன் கர்ணன் இன்னொருத்தன் கும்பகர்ணங்க, திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க. அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவையா அப்படின்னு கேட்டான், கதறிட்டா பாவம். அதே மாதிரி 17 போர் சுருக்கத்தில் அவன் இறந்த போது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க, ரெண்டு பக்கத்திலையும் அழுதாங்க. இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான் தெரிஞ்சு, இங்கிட்டு கௌரவர்கள் துரியோதன அன்னைக்கே செத்துட்டான். அப்படி அழுதுட்டு இதை திருவள்ளுவர் சொல்றார், உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா, நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா, புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறார்.